ஹை வர்ஸ், இது உங்கள் மேக்ஸ்டெக் சேனல். சயின்ஸ் டிஎன்பிஎஸ்சி சயின்ஸ் பார்ட் டூ, அதாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் மட்டும் உங்களுக்காக எடுத்திருக்கோம். கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் போகிறவங்க இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஒரு கோலி குண்டையும், நான் சொல்கிறது நல்லா கவனிங்க, ஒரு கோலி குண்டையும் ஒரு பெரிய கல்லையும் ஒரே நேரத்தில் உயரத்திலிருந்து கீழே விழச் செய்தால், அதாவது ஒரு குறிப்பிட்ட உயரத்திலிருந்து கீழே விழச் செய்தால் எது முதலில் தரையை வந்தடையும்? ஒரு கோலி குண்டையும் ஒரு பெரிய கல்லையும் ஒரே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட உயரத்திலிருந்து கீழே விழச் செய்தால் எது முதலில் தரையை வந்தடையும்? உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் எடுப்பாங்க, சரிங்களா? அப்படியே டைரெக்டாக இது பண்ண மாட்டாங்க, சரிங்களா? அதனால் யோசிக்கிற மாதிரி க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ரெண்டு கோலி குண்டு எந்த பொருளாக இருந்தாலும் சரி தான், ஜியின் மதிப்பு காரணமாக ரெண்டுமே ஒரே நேரத்தில் தான் புவியை வந்தடையும். அதாவதுனா ஜீனா என்னன்னு கேட்டால் புவியீர்ப்பு விசை. ஓகே, அடுத்த க்வெஸ்சன். புவி ஈர்ப்பு முடுக்கம் புவியின் ஈர்ப்பு விசையின் காரணமாக பொருளின் திசைவேகத்தில் ஏற்படும் முடுக்கம் எனப்படும். புவியீர்ப்பு முடுக்கம் புவியின் ஈர்ப்பு விசையின் காரணமாக பொருளின் திசைவேகத்தில் ஏற்படும் முடுக்கம் எனப்படும், சரிங்களா? இது வந்து ஒரு கான்செப்ட். புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு 9.8 m/s². இந்த புவியீர்ப்பு முடுக்கம் துருவ பகுதியில் எப்படி இருக்கும், நிலநடுக்கோட்டு பகுதியில் எப்படி இருக்கும், புவியின் மையத்தில் எப்படி இருக்கும், சரிங்களா? புவியீர்ப்பு முடுக்கத்துடைய சராசரி மதிப்புன்னு பார்த்தா 9.8 m/s². துருவ பகுதிகளில் பெருமமாகவும், அதாவது அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நிலநடுக்கோட்டு பகுதியில் சிறுமமாகவும், உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பரில் இப்படி தான் கொடுப்பாங்க, சிறுமமாகவும் குறைந்த அளவு இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தது புவியின் மையத்தில் சுழி, அதாவது ஜீரோ. ஓகே, இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான கான்செப்ட். அடுத்து ஒரு முக்கியமான க்வெஸ்சன் சொல்கிறேன். தரையில் உருண்டோடும் பந்து, ஒரு பந்தை வந்து தரையில் உருட்டி விடுறாங்க, அதனுடைய இயக்கம் என்னன்னு பார்த்தா வட்ட இயக்கம், வட்ட இயக்க நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லணும், சரியா? நேர்கோட்டு இயக்கம், அதாவது நேராக போகுது, அதனால் நேர்கோட்டு இயக்கம்னு அதை டிக் பண்ணக்கூடாது, அது தப்பு. பால் வந்து ரவுண்டாக இருக்குது, வட்டமாக இருக்கிறதுனால வட்ட இயக்கம்னு டிக் பண்ணக்கூடாது. வட்ட இயக்கம் நேர்கோட்டு இயக்கம் அதுதான் அதுக்கு கரெக்ட், சரிங்களா? ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ரெண்டுத்தையுமே டிக் பண்ணணும். அப்படி ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்த்து கொடுக்காம தனியாக கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால், வேறு ஏதாச்சும் வட்ட இயக்கம் கொடுத்து நேர்கோட்டு இயக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் வட்ட இயக்கத்தை மட்டும் டிக் பண்ணலாம், சரிங்களா? நேர்கோட்டு இயக்கம் தனியாக கொடுத்து தான் நேர்கோட்டு இயக்கத்தை டிக் பண்ணலாம். ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, இப்போ வட்ட இயக்கம் ஆப்ஷன் ஏல கொடுத்து நேர்கோட்டு இயக்கம் ஆப்ஷன் பியில் கொடுத்து வட்ட இயக்கம் நேர்கோட்டு இயக்கம் ஆப்ஷன் சியில் கொடுத்துருந்தாங்கன்னா சி தான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர்னா சி. இல்லை வட்ட இயக்கம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்கன்னா அதை டிக் பண்ணாலும் ஆன்சர் தான். நேர்கூட்டி இயக்கத்தை டிக் பண்ணால் அது நேர்கூட்டி இயக்கமும், ஏன்னா ரெண்டு இயக்கமும் அதில் சேர்ந்து செயல்படுது. இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட். அடுத்தது, ரோபோவின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ரோபோவின் தந்தை ஐசக் அசிமோ, ரோபோவின் தந்தை ஐசக் அசிமோ. சுழற்சி இயக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள். சுழலுதல், சுழற்சி இயக்கம்னு சொன்னால் குழந்தைங்க வந்து கொடராட்டினம், கொடராட்டினம் கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த குடை ராட்டினம் தான் சுழற்சி இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு. ஓகே, அடுத்தது, தனி ஊசலின் இயக்கம் எந்த வகையான இயக்கம்? தனி ஊசலின் இயக்கம் சீரழிவு இயக்கம், சீரழிவு, சீரழிவு அப்படிதான் கொடுப்பாங்க, சீரழிவு இயக்கம். தேங்க்யூ விவர்ஸ், அடுத்த முக்கியமான க்வெஸ்சன் பார்ட் ஃபைவ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.